ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்பதம். திருமண உறவில் இருவர் சேர்ந்து குடும்பத்தை நடத்தும் போது அந்த ஆண் மற்றும் பெண்ணிடையே உடல் ரீதியான ஈர்ப்பு மட்டுமல்லாமல் மன ரீதியான ஈர்ப்பும் அன்பும் ஆதரவும் ரொம்பவே முக்கியங்க. கணவன் மனைவி உறவில் உடல் உறவை தவிர்த்து ஒரு மன ரீதியான தொடர்பும் அந்யூன்யமும் மிகவும் அவசியம். உணர்ச்சியுடன் கூடிய உடல் ரீதியான தொடர்பை விட அர்த்தமானதாகவும் ஆழமானதாகவும் மன ரீதியான தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம். காதல் என்பது இருவரிடையே இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான நுட்பமான ஒரு விஷயங்க. திருமண உறவில் நீண்ட காலம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ மனப்பற்று தான் ரொம்ப முக்கியமாக உதவுது. இருந்தாலும் சிலர் தங்களின் மனைவிக்கு கூட தெரியாமல் அவர்களுடன் உடல் ரீதியான பிணைப்பை மட்டும் சார்ந்திருக்காங்க. இது போன்ற ஜோடிகள் உடல் ரீதியாக நெருக்கத்துடன் இருந்தாலும் அடிக்கடி தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வரத்தான் செய்யும். இப்படி மன ரீதியான ஈர்ப்பு இல்லாமல் உடல் ரீதியாக அதிகம் ஈர்ப்பு கொண்ட ராசிகளை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் முற்றிலும் உடல் ரீதியான ஆசை ஈர்ப்பின் காரணமாகத்தான் அதிகமாக திருமண பந்தத்தில் இணைகிறாங்க. அவர்களுக்கிடையே உணர்ச்சிகரமான இணைப்பு இருக்குமே தவிர மன ரீதியான ஈர்ப்பு இல்லாததால் இறுதியில் அந்த உடல் ரீதியான ஈர்ப்பு மங்க தொடங்குங்க. ரிஷபராசிக்காரங்க தங்களோட ஆசை மற்றும் தேவைகள் குறித்து தெளிவாக இருப்பாங்க. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்க முதல்ல ரிஷபராசிக்காரர்களிடம் ஈர்க்கப்பட்டாலும் அவர்களுக்கிடையே ஆர்வம் விரைவிலேயே குறைந்துவிடும். மிதுனம் மற்றும் துலாம் ஆகிய இரண்டுமே காற்று ராசிகளுங்க. இவங்க சூறாவளி போல முதலில் ஒருவருக்கொருவர் பின்னி பிணைந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருவருக்கொருவர் காதலால் அதிகம் ஈர்க்க முயற்சி பண்ணுவாங்க. காதலில் காற்றை போல தீய பரப்புவாங்க. ஆனால் விரைவில் ஒருவருக்கொருவர் சளிப்படைஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இருவரோட குணமே ஒரே மாதிரியாக இருக்குங்க. கடகம் மற்றும் மேசம் ஆகியவை நீர் மற்றும் நெருப்பு ராசிகளுங்க. இவர்களுக்கிடையே ஈர்ப்பு இருந்தால் அது உடல் ரீதியானதாக இருக்குமே தவிர மன ரீதியானதாக இருக்காதுங்க. உடல் ரீதியான உறவு தணிந்த பின்னர் இவங்களுக்கிடையே உறவு முடிஞ்சு போயிருங்க. இருவருக்கிடையே மன ரீதியான உணர்வு இருக்கிறது ரொம்பவே கடினங்க. பெரும்பாலும் தவறான புரிதல் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை அதிகரிக்குங்க. காற்று மற்றும் நீர் ராசிகளான துலாம் மற்றும் மீன ராசிக்காரங்க காதலில் வேகமாக ஈர்ப்பில் ஈடுபடுவாங்க. இருப்பினும் இவர்களுக்கிடையேயான மன ரீதியான உணர்வை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள தவறிவிடுவாங்க. எனவே சிறிது நேரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது உடல் ரீதியான ஈர்ப்பு தீர்ந்த பிறகு இவர்களுக்கிடையேயான உறவில் விரிசல் ஏற்படுங்க. துலாம் ராசிக்காரங்க தங்களோட பாதுகாப்பு மற்றும் அந்தஸ்தை பிரதான வைத்துக்கொண்டு மீன ராசிக்காரர்களை பாதுகாப்பற்றவர்கள் அப்படின்னு நினைச்சு பிரிஞ்சிருவாங்க. இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து ஒரு சிலருக்கு பலன்கள் மாறுபடலாம். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.